ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் தத்த ஜாயதே. புருஷ தமஜோ நித்யோ விரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்ஜாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. முக்திக்கு வித்து முதல்வன் தன் ஞானமே, பக்திக்கு வித்து தனதுபசாந்தமே, சித்திக்கு வித்து சிவபரம் தானாதல், சத்திக்கு வித்து தனதுபசாந்தமே. அன்பானவர்களே, உங்களோடு காலை வேளையில் அற்புதமான ஒரு திவ்ய சமயம் இது. சிங்கேரி மகாஸ்வாமிகளுடைய ஆத்மசாட்சா்காரம் எனும் திவ்யமான பொருளினாலே அவர் கொடுக்கப்பட்ட ஒரு விஷய சூச்சிகை இது. நம்முடைய மகோன்னதமான புண்ணிய பலாபலன் நமக்கு அமைந்திருந்தால் பகவானை பற்றிய ஒரு விசாரத்திலே நாம் ஏற்பாடு செய்து அந்த பகவானை பற்றிய விசாரத்திலே நம்மை மறைத்து கொள்ள முடியுமா? அவருடைய வாக்கினாலே அவற்றை நாம் அனுபவிப்போம். அபிநவ வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகள் 1989 கடைசியில் செப்டம்பர் மாதத்தில் தன்னோட திவ்யமான சரீரத்தை பகவானோட மறைச்சின்ற பெருமை கூறியவர். அவர் தீட்சை வாங்கின்ற போது சின்ன குழந்தையாக இருக்கிறதே, அதுக்கு முன்னாடி இருந்த மகாஸ்வாமிகள்கிட்ட திருநெல்வேலியில் சாதுர்மாச பூஜை நடந்துட்டுருக்கு. திருநெல்வேலியில் தங்கி சாதுர்மாச விரத பூஜை நடக்கக்கூடிய நாட்களில் பக்தால் தினம் நிறைய பேர் வருவார். ஒரு நாளைக்கு அன்னைக்கு நிறைய பக்தாலை காணும். மடத்தை சார்ந்தவா மட்டும் இருக்கா, ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கா, பூஜை ஆயின்ட்டுருக்கு. மடத்துலேருந்து பூஜையெல்லாம் முடித்து தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்காக பார்த்துட்டு அன்னைக்கு உண்டான பீடாதிபதி கேட்டாராம் சிஷியால்கிட்ட, என்ன இன்றைக்கி யாரையும் காணுமே, தினம் நிறையா பேர் வருவாளே, என்ன காரணம் அப்படின்னு. அந்த மடத்தினோட மேனேஜர் சொன்னாராம், இன்னைக்கு நெல்லையப்பர் கோவிலில் உள்ள அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருத்து, காலையிலேருந்து ஆரம்பித்து கோவில்லேருந்து ஆரம்பித்து 4 ராஜவீதியை துவம்சம் பண்ணின்ட்டுருக்கு. எங்கே என்ன பண்ண போகிறது, என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. எல்லாரும் பயந்து போய் ஆற்ற விட்டு வெளியிலேயே வரல. சரி, இந்த யானையை இப்போதைக்கு உடனே சமநிலைக்கு கொண்டு வரத்துக்காக உடனடியாக மனுஷால வெளியில் அனுப்பிச்சிருக்கா, அதற்குரிய டாக்டர் வந்தால் தான் அதை அடக்கி கொண்டு வர முடியுமா, எல்லாரும் பயந்து போய் அங்கங்கே இருக்காங்க. உடனே பெரியவா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டா, உடனே கீழே இறங்கிண்டா. அப்போது சிஷ்யனாக இருந்த, அப்போத்தான் பட்டத்துக்கு வந்த சிங்கேரி பெரியவா தன்னோட குருவை உட்கார சொன்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீளோ அதை அடியன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அனுஷ்டான பாத்திரத்தை கையில் வாங்கிண்டா. மெதுவாக அப்படி நடந்து போனால் வாசல் தாண்டினா சிஷ்யாலாம் கொஞ்சம் பயந்தாலாம், யாரையும் கூட வராதிங்கன்ட்டு போனான். இவா கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் அந்த வீதியே விரிச்சோடி கிடக்க யானை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே போகிறா. எந்த தெருக்கொடியில் நின்னாலும் அந்த தெருக்கொடிக்கு நேர் எதிர்த்த மாதிரி கடைசியில் யானை நின்றுட்டு இருந்துதான். யார் யாரோ சொல்லுவா, அதை என்னத்தை பண்ணினா, இதை என்னத்தை பண்ணினான்னு, இதெல்லாம் வெளியில் தெரியலங்கிறது ரொம்ப அவருத்தமான விஷயமே. அந்த வீதியில் யானை கடைசியில் நிற்கிறது, இந்த முனையில் பெரியவா நின்றுருக்கா, அப்போ தான் புதுசாக பட்டத்துக்கு வந்திருக்கா. புதுசாக பட்டத்துக்கு வந்திருக்கானே நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்தவாள்லாம் ஆற்றுலேருந்து சொல்கிறா, பெரியவா கொஞ்சம் போயிடுங்கோ, அது ரொம்ப மதம் பிடிச்சி
ஏற்கனவே நிறைய பேர் அடிச்சுட்டு தான் போயிடுங்கோ போயிடுங்கிறா. இவரை நோக்கி யானை வேகமாக ஓடி வருது. அது ஓடி வரத்தினுடைய வேகத்தை பார்த்தோம்னா அது என்னமோ அவ்வளோ வேகமாக ஓடி வருது. இங்கே நின்றுட்டுருக்கா சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை, கையில் கொஞ்சோண்டு ஜலத்தை விட்டு ஏதோ மந்திரம் சொன்னால் வந்த யானையினுடைய மத்தகத்தில் அந்த ஜலத்தை தெளிக்கிறாள். ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்தில் தெளிக்கிறாள். அந்த ஜலம் யானை மேலே பட்டுத்தோ இல்லையோ அப்படியே நின்னா எப்படி இருக்கும், உடனே நின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி யானை நின்று தன்னோட உடம்பை கீழே வச்சுட்டு பெரியவாளுடைய திருவடியில் துதிக்கையை வச்சு தான் மத்தகத்தை தடவி கொடுக்குறா. கையை அப்படி வச்ச க்ஷண மாத்திரத்தில் ஆற்றுல உள்ளவெல்லாம் வெளியில் வரா. இது என்னடா அபூர்வமாக இருக்கேன்ட்டு யானையோட காதை பிடிச்சி காதில் ஏதோ சொல்கிறா. துதிக்கையை பிடிச்சி மெதுவாக இவ்வளவு உக்ரமாக கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமாக திருநெல்வேலியே துவம்சம் பண்ணின்றிருக்கக்கூடிய மதம் பிடித்த யானையை ஒரு க்ஷண மாத்திரத்தில் ஜலம் தெளித்து குருநாதால் கிட்ட கொண்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு என்ன நிவர்த்திங்கிறத கண்டுபிடிச்சா பெரியவா சொன்னாலாம் அதனுடைய காலில் 6 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று குத்தாத முள் ஒன்று குத்தி அதை ரணப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் இருக்குது. யானைக்கு காலில் ஒன்று குத்தாது, குத்தி எடுத்துன்னு கேட்டால் அது புண்ணாகி 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 சில யானை செத்தே போயிடும், இதனுடைய வலி தாங்க முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு பெரியவா சொன்னால் அப்புறம் சிகிச்சை அளித்து ஸ்தித நிலைக்கு வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி ரொம்ப நாளைக்கு அந்த திருநெல்வேலியில் அந்த யானை இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு வந்தது. இதுக்காக சொல்கிறேன்னா மதம் பிடித்த யானையையே இதனோண்டு ஜலத்தினால் அடித்து குழந்தையை அழைச்சிட்டு வரா மாதிரி அழைச்சிட்டு வந்து விட்ட பெரிய தபஸ்வி பட்டத்துக்கு வந்த போதே இருந்தது அப்படின்னால் வாக்கிலே இருந்து உதிர்த்த அந்த முத்துக்கள் அதில் மகாஸ்வாமிகள் 1989 தன்னை மறைச்சின்ற சமயத்தில் பரமபதத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறது இல்லை. என்ன காரணம்னா மகான்களுடைய ஜீவ பிருந்தாவனத்தில் 5 கலைகளில் ஒரு கலை எப்பயுமே பிரசன்னதையாக இருக்கும். அந்த கலை பிரசன்னதையாக அங்கே இருக்கிறதுனால தான் அங்கே போய் நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். விதேயம் இதுக்கு மந்திரபூர்வமான சரீரம், மந்திரபூர்வமான சரீரம் யதிகளுக்கு மறையிறது இல்லை. அதனால தான் யதிகளுக்கு அந்தியேஷ்டி அக்னியில் கொடுக்கறது இல்லை, பூமியில் புதைக்கிறது. அந்த ஜீவ கலை ஜீவ பிருந்தாவனம் அந்த இடத்தை விட்டு நாம் அனுபவிப்பதற்காக. அதனால் அந்த பெரியவா தன்னை மறைப்பதற்கு முன்பாக பேசிய அனுகிரக பாஷணம். பெங்களூரில் பாரதிய வித்யா பவனில் அவர் பேசின அந்த அனுகிரக பாஷணம். அதுக்கப்புறம் அவருக்கு சரீரம் கொஞ்சம் அசௌக்கியமாகி சிங்கேரியில் இருக்கார். சிங்கேரியில் இருக்கிற சமயத்தில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத கேட்கணும்னு ஆசைப்பட்டார். தன்னோட பக்தால்கிட்டலாம் சொல்லி அதை அன்றைக்கி ஏதாவது பதிய வச்சுருந்துருந்தா வாங்கிட்டு வாங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு. அங்கங்கே போனால் இன்றைக்கி இருக்கா மாதிரியான ஒரு காலம் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடினா கணக்கு பார்த்துக்கோங்க நீங்கள். அப்புறம் இந்த கேசட்டில் யாரோ ஒரு பக்தா ஒன்று பண்ணி வச்சுருக்கான், அது அடுத்துன்னு வந்து போட்டால் பெரியவா பேசுனது இருந்தது. ஒரு 39 நிமிஷம் அது பெரியவா பேசினது எல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தது. எல்லாரும் உட்காந்தா மடத்தில் இருக்கிறவா, அத்தனை பேரும் உட்காந்தா, பெரியவா ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா, இப்படியே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா. முடிஞ்சுடுத்து திருப்பி அந்த கேசட் எடுத்துகிட்டு திருப்பி போட சொன்னான். அந்த கேசட் எடுத்து திருப்பி போட்டால் அப்போ புதுசாக பேசுகிறலாம். கேசட்டில் ஏற்கனவே பதிய வைக்கப்பட்டிருந்த விஷயம் அதில் இல்லை, திருப்பி போட்ட உடனே அதில் புதுசாக சில விஷயங்கள் அதில் இருந்து தான் பெரியவா தான் மனசில் என்ன நினச்சாலோ பேசணும்னு நினச்சாலோ அது வெளிப்பட்டுது. ஸ்கிரிப்ட் எடுத்துட்டா ஆத்ம சாட்சா்காரம்னு கொடுத்து அதுக்கு ஒரு தலைப்பில் எல்லாத்தையும் கொடுக்க சொன்னான். அப்படி என்ன பெரியவா சொன்னான், எல்லாரும் லோகத்தில் அனுகிரகம் பண்ணுறா பெரியவா, எதையோ தேடிட்டு போயின்னு இருக்கோம், விசாரம் பண்ணின்னு இருக்கோம், ஆத்மாவை பற்றின விசாரங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது, இந்த சரீரம் அழிஞ்சு போய்டுறது, இந்த
இந்த சரீரம் அழிஞ்சு போன உடனே இந்த சரீரத்தை கொண்டு போய் அக்னிக்கு ஆகுதி பண்ணி விடுறோம். ஆனால் ஆத்மா பரம சத்தியமாக இருக்கு. ஆத்மா பிரியதமோ யமஹா, ஆத்மா உன்னோட சிநேகமாக இருக்கிற வரைக்கும், எனக்கு இந்த உடம்பு போரும் அப்படின்னு அது நினைக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த உடம்பு சாஸ்வதம். நான் வேற ஒரு விதமாக நான் பயணப்பட போகிறேன் ஆத்மா நினைச்சுடுத்துன்னு கேட்டால், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பிராணன் நவத்வாரத்தினுடைய எதன் வழியாகவனாலும் அது புறப்பட்டு போயிடும். அப்போ இந்த ஆத்மாவை வசீகரிப்பதற்கு கற்றுக்கொண்டு விட்டால் இருக்கும் பொழுதே ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியும். அப்போ ஆத்மாவை வசீகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல ஆத்மாதான் சத்தியங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜகத்தில் இருக்கக்கூடியது அத்தனையுமே மறைஞ்சு போயிடுறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறமா ரொம்ப ரொம்ப சாஸ்வதமாக பேசாமல் இருக்கணும். எந்த விஷயங்கள்லையும் அதிகமான நாட்டத்தை செலுத்தாமல் எல்லாத்துலேயும் ஈடுபட்டுருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறதுங்கிறது அர்த்தம் இல்லை. எல்லாத்துலேயும் இருந்துண்டு உள்ளுக்குள்ளேயே நிலையாக ஆத்மாவை பற்றுவதற்குண்டான தேடுதல், அதுதான் சத்தியம், அதுதான் பகவான், அதுதான் உண்மை, அதைத்தான் அடைய போகிறோம். அதை தவிர வெளியிலேருந்து வரக்கூடியது அத்தனையுமே மாயை. அப்படிங்கிறது மூணு விஷயம். ஒன்று, குருவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கிறது. மகான்களுடைய திவ்ய தீட்சையினால் கிடைக்கிறது. பகவானே நினச்சி அனுகிரகம் பண்ணி தருது, இதனால் உண்டாக்கி தரும். வேறு உபாசனையோ அல்லது தியானமோ அல்லது தவமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமாங்கிறது இல்லை. எங்கே எப்போ எப்படி எதுனாலங்கிறது வேணாலும் நடக்கும். அதோட சொல்கிறா, பகவானுடைய அவதாரத்தில் 11,000 வருஷம் அவதாரம், ராமபிரானுடைய அவதாரம், அவதார கட்டம் அவதார காலம் முடியுறதுங்கிறத தர்மராஜா தபஸ்வியினுடைய கோலத்தில் அயோத்திக்கு வந்து ராமபிரான்கிட்ட சொல்கிறார், பகவானே உம்முடைய அவதார காலங்கிறது நாளையோட முடிஞ்ச போகிறது, ஞாபகப்படுத்துவோங்கிறதுக்காக வந்தேன். ஞாபகப்படுத்தணுங்கிறது அவசியமில்லை, அந்த தர்மராஜாவுக்கு ஞாபகப்படுத்தி வந்து சொல்லணுங்கிறதையும் பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார். அது மாதிரி இன்னும் ஒரு நாள் நான் இருக்கேனால முடியாது, ஒரு மணி நேரம் முன்னாடி போகிறேனால முடியாது. பகவானே பூமியில் வந்தால் இந்த காலத்தில் இதுதான் சாஸ்வதம். எப்போ சொல்கிறார்? கிட்டத்தட்ட அந்த கேசட்டில் கேட்ட அந்த விஷயம், தான் சொல்லாத விஷயம் அதில் இருந்து அதற்கு பிற்பாடு விதேயநிலை அடைந்தார். அம்பாளுடைய அர்ச்சனையில் ஒரு அர்ச்சனை வரும், விதேய முக்தி விஞ்ஞான சித்திதாயி நமோ நமஹா. பகவானே அம்பிகையே ஜெகன்மாதா, அது அம்பாளுடைய ஆராதனை ரொம்ப சுலாகித்து சொல்லப்படுறது. இந்த விதேயத்தின் உள்ளே இது ரொம்ப ஆச்சரியம். இதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உடம்பு பூரா கரைய ஆரம்பிச்சுடுதுன்னா, அப்போ தான் இந்த அளப்பரிய ஞானத்துக்கு நம்மளை அடைச்சின்னு போகிறதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஆத்ம சாட்சா்காரம், விழித்திரு சொன்னார் இல்லையா வள்ளல் பெருமான், விழித்திருங்கிற அந்த வார்த்தை சுஷுப்தி. எப்போனா எல்லா காலத்திலையும் உள்முகமாக பார்ப்பதற்குன்றான பயிற்சி. நீங்கள் பக்தி யோகம் கூட பண்ணுங்க, ஆனால் பக்தி யோகம் பண்ணும்போது பகவானுடைய நாமாங்கிறதே அதில் எவ்வளவு சத்தியங்கிறத நினைக்க ஆரம்பிக்கும். ராம 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 ராமான்னு சொல்லிவிட்டு வேற ஏதோ சிந்தனை இல்லாமல் மெதுவாக அப்படியே எல்லாத்தையும் திருப்புவோம். இந்திரியங்கள் எல்லாம் ஒரு முகத்தில் குவிதல் தேடுதலை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அடிப்படை இலக்கு. அதற்கப்புறம் வழி தன்னால் கிடைக்கும். அந்த சமயத்தில் சிங்கேரி பெரியவா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கேட்டுருந்தவா தன்னை மறந்த நிலைக்கு போயிட்டா. சத்தியம் இந்த விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறதேயே என்னுடைய வாக்கிலே இருந்து வார்த்தைகள் வரவில்லை, குருமுகமாக சிந்தித்து நான் சொல்கின்றேன். அனுபவிப்போம்.
அருள் பெறுவோம். ஆத்மசுகம், ஆத்ம சாட்சா்காரம், பரமானந்தம். ஓம் நமசிவாய்.